ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிகால்ஸ் யூடியூப் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல் T20 ஃபைனல் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரீவியூ தான் நம்ம பார்ப்போம். யாருக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் குஜராத் டைட்டன்ஸும் நடக்கிறக்க இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரீவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடலாம். மறக்காம ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக்கான டீமும் ஸ்மால் லீக்கான டீமும் பிளேயர்ஸுக்கான டிப்ஸும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க ஃபேண்டஸியா பிளே பண்ண ஒரு பெஸ்டான ஆப் தெரிவிக்கிறீங்கன்னா மறக்காம பேட்பால் லெவல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸ்மால் லீக்கு ஒரு பெஸ்டான சூப்பரான ஆப்புங்க. இன்வைட் கோட் பார்த்தீங்கன்னா கிரிக்கல்ஸ். இந்த பேட்பால் ஆப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சென்ட்ரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிளாசிக், சிங்கிள். கிளாசிக் அப்படின்னா நார்மலா நீங்க 11 பேரை பிக் பண்ணி பிளே பண்ணக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கிளாசிக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. அதுல நீங்க மேக்ஸிமம் 30 டீம் வரைக்கும் பிளே பண்ணலாம். 30 டீம்ல பாத்தீங்கன்னா 5 டீம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி இருக்கு. பேலன்ஸ் 25 டீமுக்கு நீங்க ஜஸ்ட் நீங்க 1 ரூபாய் பே பண்ணி பிளே பண்ணலாம். இந்த பிளே பண்ணும் போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய். இதில் நீங்கள் 30 டீம் பிளே பண்ணுவீங்க. நீங்கள் பிளே பண்ணுற இந்த 30 டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஏதாவது வின் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. ஸோ நீங்கள் 25 ரூபா பே பண்ணி 30 டீம் போட்டு நீங்கள் பிளே பண்ணி வின் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பெஸ்டான ஆப்புங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள்ஸ், சிங்கிள்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மேனேஜராக பார்த்தீங்கன்னா ஆப்பில் 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ஒரு பிளேயரை பிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக மணி வின் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பெஸ்டான ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா பேட்பால் லவ். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாருங்க, இப்போ ரித்ராஜ் கைவாட்டை நீங்கள் பிக் பண்ணுறீங்க, அவர் ஒரு 50 பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா ஆப்போனட்டில் பார்த்தீங்கன்னா சுமன் கில் அவங்க பிக் பண்ணுறாங்க, அவர் ஒரு 40 பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா ஹை பாயிண்ட் எடுத்து நீங்கள் வின்னுங்க, லோ பாயிண்ட் எடுத்து அவங்க லாஸுங்க. நீங்கள் மேனேஜரே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 11 பேரை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பிளே பண்ணுறத விட நீங்கள் ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி இன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பெஸ்டான ஆப்னு பார்த்தீங்கன்னா பேட்பால் லெவல். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்வைட் கோட் பார்த்தீங்கன்னா கிரிக்கல்ஸ். வாங்க இன்னைக்கு மேட்சுக்கான வீடியோ பார்க்கலாம். மேட்ச் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 மே நடக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7:30 நடக்குதுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இந்த மேட்ச் நடக்குது. அகமதாபாத் பொறுத்தளவு ஆவரேஜான ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிச்சுங்க. பவுலர்ஸுக்கு பாஸ்டர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. போக போக பார்த்தீங்கன்னா இன்சிலாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு நம் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 மேட்ச் இந்த கிரவுண்டில் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 81 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 34 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பாஸ்டர்ஸே அதிகப்படியான விக்கெட் எடுத்துருக்காங்க. பாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 34 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 48 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 19 விக்கெட்டும் எடுத்துருக்கு. இதில் அதிகப்படியான விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர்ஸே எடுத்துகிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்க, செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 48 விக்கெட் அதிகப்படியாக ஃபாஸ்டர்ஸே எடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மேட்ச் ரெண்டு டீம் ஆடிருக்காங்க. அதில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. குஜராத் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா குஜராத்தை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குஜராத்தோட ஓன் கிரவுண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட பாசிபிள் லெவல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேயோட பாசிபிள் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடும் டெவின் கானும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஹானே, சிவம் டூபே, மொயின் அலி, மகேந்திர சிங் தோனி, ரவீந்திர ஜடேஜா, அதிசா பத்ரினா, எம் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகர், இது சிஎஸ்கேவோட பாசிபிள் லெவல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குஜராத்தோட பாசிபிள் லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். சுமன் கிலும் பிரித்திமான் சகாவும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சாய் சுதர்சன் அப்படியே அவர் இல்லைன்னா அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா விஜய் சங்கராட அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், ராகுல் திவாத்தியா, ரஷித் கான், முகமது சமி, நூர் அகமது, ஜோசன் லிட்டில், மோஹித் சர்மா, இது குஜராத் டீமோட பாசிபிள் லெவல்ஸ். இப்போ ரெண்டு டீமோட லெவல்ஸ் பார்த்தீங்க, இப்போ ரெண்டு டீம் வந்து யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யாரோட டெத் ஓவர் பவுல் பண்ண அதிகபட்ச சான்ஸ் இருக்குது, யாரும் எப்படி ப்ளே பண்ணுவாங்கிறத கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன். சிஎஸ்கே பொறுத்தவரை டபுள் ஆப்ஷன் யாராருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா. மொயின் அலி எதுக்காக டபுள் ஆப்ஷன் தான் பிக் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, மொயின் அலியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஓவர் பவுல் பண்ண அதிகபட்ச சான்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல பாத்தீங்கன்னா குயிக்கா ஒரு 15 பிளஸ் ரன்ஸ் அடிக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்கிறதுனால இவரை பாத்தீங்கன்னா நான் ஒரு டபுள் ஆப்ஷனா பிக் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம குஜராத் டைட்டன்ல பாத்தீங்கன்னா 4 பேர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், சுமன் கில், ரித்திமான் சகா, ஹர்திக் பாண்டியா, விஜய் சங்கர், 4 பேர் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட்ஸ் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். அதனால இவரை பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷனா பிக் பண்ணிருக்கேன். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாம் விக்கெட் போயிடுச்சுன்னா இவரோட பேட்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா குயிக்கா ஒரு 20 பிளஸ் ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதனால இவரு ஒரு டபுள் ஆப்ஷனா நான் பிக் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பொசிஷன் ஃபுல்லாவே லாங் ஆன்ல தான் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம கேச்சஸ் அதிகமா இருக்கிற பிடிக்கக்கூடிய ஏரியால இவர் அதிகபட்சம் ஃபீல்டிங் பண்றதுனால ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிக்கிறதுனால இவரை வந்து நான் ஒரு டபுள் ஆப்ஷனா பிக் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குஜராத் அணியில டபுள் ஆப்ஷன் யாரா இருக்குன்னு பாக்கலாம். இதுல பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா விருத்திமான் சகா, ஹர்திக் பாண்டியா, ரஷித் கான டபுள் ஆப்ஷனா பிக் பண்ணிருக்கேன். குஜராத் அணியை பொறுத்தவரை ஏன் விருத்திமான் சகா டபுள் ஆப்ஷனா பிக் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற வரதுனால இவரை நான் டபுள் ஆப்ஷன். ஏன் இதுல பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி இருக்காரு, அவர் விக்கெட் கீப்பர் பண்றதுனால அவரோட பேட்டிங் ஆர்டர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் வரதுனால இவர் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிக்கா டபுள் ஆப்ஷன் நான் எடுத்துருக்கிறேன். இவர் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பேட்லேருந்து ஒரு 20 பிளஸ் ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் விக்கெட் கீப்பிங்கில் கேட்சாக ஸ்டெம்பிங் வர முறையில் அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கிடையாதுனால இவர் ஒரு நான் டபுள் ஆப்ஷனாக பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேட்டிங்காக ஒன் டவுனில் வராரு. இவரோட பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஓவர் பவுல் பண்ண அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்கிறதுனால இப்போ ஒரு டபுள் ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷித் கான். இந்த டீமோட பேக் போன்னே சொல்லலாம், குஜராத்தோட பேக் போன். இவரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பேட்டிங் ஏர்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பரில் விக்கெட் போயிடுச்சுன்னா இவரோட பேட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முன்னாடியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால இவரோட பேட் வந்து லாஸ்ட்டாக நடந்த சென்னை மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பால பார்த்தீங்கன்னா 25 ரன் அடிச்சார். இவரோட பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளஸ் ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் மிடிலான லைனில் அதிகபட்சம் இவரோட ஃபீல்டிங் லைன் இருக்கிறனால கேச்சஸ் பிடிக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்கிறனால இவரை ஒரு நான் டபுள் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிச்சி அதில் பாயிண்ட்ஸ் எடுக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்கிறனால இவரை நான் ஒரு டபுள் ஆப்ஷனாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிக் பிளேயர். இம்பார்ட்டனா இப்போ ரெண்டு டீம்ல இருந்து யாராவது நான் பிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்தளவு இம்பார்ட்டன்ட் பிளேயர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாட்டை நான் எதுக்காக நான் இம்பார்ட்டன்ட் பிக்காக பிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிக்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 50 அப்படிங்கிற ஆவரேஜ் சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50 அதிகமாக அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குஜராத் எதிராக நல்ல ஒரு ஆவரேஜ் சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் ஆகிற இவரோட பேட்டில் இருந்து ஒரு 25 பிளஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் லைனில் தான் இவர் ஃபீல்டிங் கவர் பண்ணுறாரு. அதனால் இவருக்கு எக்ஸ்ட்ரா கேச்சஸ் பிடிக்க அட்வான்டேஜ் ஒன்று இருக்கிறதுனால ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்கிறனால இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நான் பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜய் ரகானே. இவர் நான் ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக எடுத்துக்கிறேன், இப்போ ஃபர்ஸ்ட்லேயே இன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட டேவிட் கான் இருக்கார், முகமது சமிகிட்ட ரொம்பவே அவரோட பால ஸ்டைலாக இருக்கும். இப்போ இவரோட விக்கெட் எல்லாம் போயிடுச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜய் ரகானே தான் பேட்டிங். இவரோட பேட்டிங் இவர் வரதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவரோட பேட் வந்து குயிக்காக ஒரு 25 பிளஸ் ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பவர் ஷாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இவரோட இவருக்கு ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறனால இவர் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நான் பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ல யார் இம்பார்ட்டன்ட் பிக்காக நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா சுமன் கில். சுமன் கில் நான் எதுக்காக இம்பார்ட்டன்ட் பிக்காக எடுத்துக்கிறேன், இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா பொறுத்தளவு 65 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டை பொறுத்தளவு 50s தான் அதிகமாக அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பேட்டில் வந்து குயிக்காக ஒரு 30 பிளஸ் ரன்ஸ்
வர அதிகபட்ச சான்ஸ் இருக்கிறனால இவரை நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக பிக் பண்ணியிருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர். டேவிட் மில்லரை எதுக்காக நான் இம்பார்ட்டன்ட் பிக்காக பிக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இப்போ டாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா விக்கெட் போயிடுச்சுன்னா இவரோட பேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனில் தான் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்கிறதுனால இவரை நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நான் எடுத்துருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது சமி. முகமது சமி எதுக்காக நான் இம்பார்ட்டன்ட் பிக்காக பண்ணுறேன், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவரோட 4 ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பவுல் பண்ணி முடிச்சிடுவார். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்கிறனால இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா டேவிட் கான்வே ரொம்பவே இவரோட ஓவரெலாம் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காரு. ஃபஸ்ட்லேயே இன்னிங்ஸ்லாம் இவர் பவுல் பண்ணுறதுனால முகமது சமி ஓவரில் டேவிட் கான்வே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. டேவிட் கான்வே பார்த்தீங்கன்னா முகமது சமி ஒரு 2-3 முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு. அதனால் இவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிக்காக நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூர் அகமது. நூர் அகமது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே டாமினேட் பண்ணிட்டு வராரு. ஒரு எக்கனாமிக்காக பந்து வீசிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்கிறனால இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோகேத் சர்மா. மோகேத் சர்மாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எக்கான விக்கெட் நல்லாவே பவுல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெத்லேயும் பவுல் பண்ணுறாரு. மினிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்கு அப்புறமா இவரும் பவுல் பண்ணுறாரு. இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நானும் பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெத் ஓவர் யாராவது பவுல் பண்ணுவாங்கிறத பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்தளவு டெத் ஓவர் யார் பவுல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மதிசா பத்ரினா, துஷார் தேஷ்பாண்டே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் அதிகபட்சம் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. மதிசா பத்ரினா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 11 ஓவருக்கு மேலே தான் வராரு. இவரோட ஏக்கர் ஸ்விங் இந்த இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ண அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே. இன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயரையும் பவுல் 2 ஓவர் பண்ணிடுறாரு. டெத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இவரோட பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் சகர். தீபக் சகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, தீக்ஷனா இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்லாம் பவர் பிளேயர் இவங்க பவுலிங் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் அணியில் டெத் ஓவர் யார் பவுல் பண்ண அதிகபட்ச சான்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மோகித் சர்மா, ஜெஸ்வால் ரெட்டி இவங்க ரெண்டு பேரும் டெத்தில் பவுல் பண்ண அதிகபட்ச சான்ஸ் இருக்குங்க. மோகித் சர்மா ஜெஸ்வால் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்னால் சாரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஜெஸ்வால் ரெட்டியும் முகமது சமியும் பவுல் பண்ண அதிகபட்ச செகண்ட் இன்னிங்ஸ்னால் மோகித் சர்மாவும் ஜெஸ்வால் ரெட்டியிலும் அதிகபட்சம் பவுல் பண்ண டெத்தில் சான்ஸ் இருக்குங்க. இதில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மோகித் சர்மா பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அதில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. முகமது சமி இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அதில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷித் கான். அவர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அவர்கிட்ட 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க அதிகபட்ச சான்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட எக்ஸ்பர்டேட் 14 பிளேயர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் 1, டேவிட் கான்வே 2, ரயானே 3, மொய்னலி 4, ஜடேஜா 5, பத்ரினா 6, தீபக் சகர் 1-7, சுமன் கில் 1-8, ரித்திமான் சகா 9, ரஷித் கான் 10, முகமது சமி 11, ஜஸ்வான் ரெட்டில் 12, மோகித் சர்மா 13, டேவிட் மில்லர் மொத்தம் 14. இந்த 14 பிளேயரையுமே உங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் சப்போர்ட் பண்ணி உங்களோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டன் தாங்க ரெண்டு டீம்லேயும் பார்க்க போகிறோம். எல்லோரும் காமனாக கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை பிக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டேவிட் கான்வே, இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமன் கில். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பிக்காக நீங்கள் கிராண்ட் லீக் டெமோ டீமில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, இங்கிலீஷ் பத்ரினா, தீபக் சகர், இதில் பார்த்தீங்கன்னா மோகித் சர்மா, முகமது சமி, ரஷித் கான். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவரை கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த மேட்சுக்கான டெமோ டீம் வீடியோ, ஸ்டாட்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல போஸ்டே இருக்கு, மறக்காம அதை பாருங்க. தேங்க்யூ.